வெட்கம், இதெல்லாம் இன்டர்சேஞ்சபிள். எல்லாம் ஒரே ஏறக்குறைய ஒரே காரியத்தை தான், ஒரே பொருளை தான் அதை தாங்கி இருக்குது. இது பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஆயுதம். ஆகவே இதை நான் பல வாரமாக இதை பற்றி பேசிட்டு வரேன். வேதம் சொல்கிறது பாவம் செய்த உடனே அவங்க செய்தது என்னன்னா, வேதம் சொல்கிறது ஓடி ஒளிஞ்சிட்டாங்களாம். அதை கீழ் வசந்த படிச்சிங்கன்னா கர்த்தர் கேட்குற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஆகவே பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்கிறான், ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன்றான். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சொன்னது யார்? அதிலேயே வழங்குது ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான். இந்த பாவம் செய்த உடனே அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒளிர ஒரு தன்மை. ஏன் காரணம் என்ன பார்த்தா, வெக்கம். தாங்கள் நிர்வாணின்னு பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வருது, அப்புறம் வெக்கம் வருது, அப்புறம் தங்களை மறைச்சிக்க சொல்லுது. இதெல்லாம் அதிலிருந்து வர்றது தான். ஆகவே நாம் பல வாரமாக எடுத்துகிட்டு காட்டிட்டு வரேன், எப்படி இந்த நிந்தையை மேற்கொள்வது என்ற காரியத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் உள்ள அடங்கியிருக்கு. எது எது உள்ள அடங்கியிருக்குன்னா, பாவம், தோல்வி, பயம், இதெல்லாம் அது உள்ள இருக்கு. அதனால தான் அவங்க ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. நம்ம இப்போ வந்து பயத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். இது வந்து அதனால் வர்றது தான். ஏதோ ஒரு காரியத்திலே தோல்வியான ஒரு சம்பவம் ஏற்பட்ட உடனே அதை காட்டி பிசாசு பயமுறுத்தி உங்களை செய்ய விட மாட்டான். நான் ஏற்கனவே செய்தேன், சரிப்பட்டு வரல, அதனால் பயந்து நிறுத்திடுறாங்க. இப்படி படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சில காரியத்தை நீங்கள் எதை செய்கிறீங்களோ நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் தேவனிடத்திலிருந்து வரல. ஸோ போன வாரம் இந்த பயத்தினால் வரக்கூடிய விளைவுகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஆக நம்ம பார்த்தோம், இந்த பயம் சொல்லும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குற ஒரு நேரம். ஆகவே நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பகல சொல்லுங்க, அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பயம் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது பயப்படாத அப்படின்னு சொல்கிறது காரணம்னா, அவனுக்கு இடம் உண்டாயிடுது. எபேசர் 4 அதிகாரத்தில் கூட பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் கொள்ளலாம், ஆனால் பாவம் செய்யக்கூடாது. கோபமே வராதுன்னு அர்த்தம் கிடையாது, கோபம் வரும், எனக்கு கூட வரும். உங்களுக்கு வந்திருக்குதா கோபம்? எல்லாருக்கும் வரும், கர்த்தருக்கும் கோபம் வரும். ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சிலர் கோபம் வரலாம், ஆனால் அதனால் கோபம் வந்தாலும் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். ஏன்னா கோபம் இல்லை, கோபம் வந்துருச்சுன்னா மன்னிக்காத ஒரு இருதயம், எரிச்சல், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பிசாசுக்கு ஒரு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஆகவே நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்தாலுமே அது கோபம் உக்கிரகமாக ஆகும் பொழுது பாவம் செய்கிறாங்க. கோபத்தால் அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கொலை கூட பண்ணியிருக்காங்க, சாகடிச்சிருக்காங்க. கோபம் தான் காரணம். கோபத்தால் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டையால் இன்னைய தேதி வரைக்கும் கூட எத்தனையோ குடும்பங்கள் உடஞ்சி போய் கிடக்குது. எல்லாம் காரணம் கோபம்தான். ஆகவே கோபம் வரலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ அந்த பிரிவு, கோபம் வந்ததுன்னா மரணம் என்றால் வெறும் ஒரு ஆளை கொன்று போடுறது மட்டுமல்ல, ஒரு பெரிய செப்பரேஷன், ஒரு பிரிவை உண்டு பண்ணிடுது. அதனால் இந்த கோபத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, செத்தா கூட இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். செப்பரேஷன், ஒரு பிரிவு, அது மரணம் தான். மரணத்தில் மரணம் சொல்லும்போது அது ஒரு பிரிவு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்க சொந்தக்காரன் சொன்னா கூட, அவங்க எனக்கு சொந்தம் கிடையாது, இப்போ செத்து போயிட்டாங்கன்னுவாங்க. புரிஞ்சா கூட தெரியாத மாதிரி இருப்பாங்க. நான் எப்போ தலை மூழ்கிட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் கடமைலாம் செய்துட்டேன், என்ன சொல்றாங்கன்னா சாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கோபம் அவங்கள வந்து பிரித்து வச்சு இப்படிலாம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிசாசுக்கு ஒரு இடம் உண்டாயிடுது. ஆகவே நாம் ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாம் சொன்ன பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த பயம் இருக்கும்போது நான் சொன்னேன், அதுக்கு அவனுக்கு ஒரு இடம் கொடுக்குது. யோபுவின் புத்தகம் 3 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து போன வாரம் நம்ம சில காரியத்தெல்லாம் நான் உங்களுக்கு அங்கங்கே எடுத்து காட்டினேன். பயத்தினுடைய விளைவுகள் என்று சொல்லி சில காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு திரும்ப கொஞ்சம் பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 3 அதிகாரம் 25 வசனத்தை நம்ம படிக்கலாம். நான் சொல்ற பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க,
செய்தியை திரும்ப கேட்கும் போது அது எப்படி இருக்குன்னா, டிவியில போடுற செய்தி கெட்ட செய்தி போடுறான், பேப்பர்ல போடுறாங்க, அது போடும்போது பழகிட்டோங்க. துர்ச்செய்தியை கேட்க கேட்க திரும்ப கேட்டாலும் கேட்டது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா நல்ல செய்தியை திரும்ப திரும்ப சொன்னா உங்க மனசு ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா இன்னும் கையில வரல. இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒண்ணுமே வரலையே. என கண்மா நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது வரும், வரும். எப்ப வரும்னா நீங்க உங்க மனதுல முதல்ல உங்க மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆமா, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் சொல்லி பாருங்க, அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். நம்ம தான் உள்ள விடுறதே இல்லையா, நிராகரிச்சிடுறோமே. அப்போ பயத்தை அழிக்கணும்னா யூ ஷுட் பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். நல்லா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ரோமர் 8:5 சொல்றது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. நல்லா சொல்லுங்க, மாம்ச சிந்தை. திரும்ப சொல்லுங்க, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. சரி, சிந்தை என்னதுங்க, சிந்தை என்னது, சிந்தைனா என்னது, சேர்ந்து சொல்லுங்க எனக்கு. சிந்தனை என்னது, யோசிக்கிறது. சொல்லுங்க, சிந்தை சிந்திப்பது, மனம் யோசிப்பது. இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் யோசிப்பாரு. மாம்சத்தின்படி யோசிப்பதுனா கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறதும், அதனை கேட்டுட்டு அதன் அடிப்படையில் யோசிக்கிறது. கண்ணில் பார்த்துட்டோம், பார்த்த உடனே எப்படி யோசிக்கிறோம், பணம் இல்லைன்னு பார்த்துட்டோம், டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, உனக்கு வியாதி இருக்குதுன்னு படிச்சுட்டீங்க, உங்கள் உடம்புல வியாதியை பார்த்துட்டீங்க, டயக்னோஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க, இப்போ எப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் பார்த்தபடியே யோசிச்சிங்கன்னா அது உனக்கு மரணத்தை கொடுத்துருமா? நல்லா கவனிக்கிறீங்களா, நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பாசிக்கிட்ட போங்க, நீங்க ஜீவனை பெற்றுவீங்கன்னு சொல்லல, உங்க யோசனையில தான், உங்ககிட்டதான் இருக்குது மரணமும் ஜீவனும், உங்ககிட்டதான் இருக்குது. நல்ல வாழ்வும் கெட்ட வாழ்வும், ஆசீர்வாதமும் சாபமும், நல்ல செல்வமும் தரித்திரமும் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, பக்கத்தில் அப்சன் எல்லாம் உங்ககிட்டயே தான் இருக்குது. என்ன ஒண்ணு கண்டுபிடிக்கல, நம்ம நினச்சிருக்கோம் எங்கேயோ இருக்குது, கதை உங்ககிட்ட தான் இருக்குது, பக்கத்தில் சொல்ல உங்ககிட்ட தான் இருக்குது. திடீர்னு ஒருத்தருக்கார், என்னது எங்கிட்ட இருக்குதுன்றாரு பக்கத்தில், ஏன் அப்படி சொல்ல வைக்கிறேன்னா உன் இங்கே எட்டு வரதுக்கு தான், திடீர்னு பல்லாவரம் போயிடக்கூடாது. ஹலோ, விழுப்புரம் போயிடுறீங்களா, இங்கேருந்து எங்கேயாவது கிளம்பிடுவாங்க சிலர், கிளம்பி போயிட்டு திடீர்னு உள்ளே வருவாங்க, எங்கே எங்கே போயிட்டு வந்தேன், இவ்வளோ நேரம் நான் அங்கே போயிட்டேன், அப்படியே யோசனை அப்படியே இழுத்துன்னு போதுக்கா, யோசனையா இருக்குது. உனக்கு தான், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன யோசனையா இருக்குதுமா, என்ன யோசிக்கிறீங்க, அந்த யோசனை தான் உன்னுடைய தலையெழுத்தையே காட்டுது. நல்லா கவனிக்கணுமே, என் யோசனை என் தலையெழுத்தா இருந்ததுன்னா நான் ரொம்ப கவனமா இருப்பேன். வேதம் சொல்லி கொடுக்குது, நீ எப்படி யோசிக்கிறியோ அதுக்கேற்றபடி நீ நடப்ப. மாம்சத்தின்படி யோசித்தால் மாம்சத்தின்படி நடப்பீர்கள், வசனத்தின்படி யோசித்தால் ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடப்பீர்கள். அப்ப வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி யோசிச்சா உனக்கு மரணம் வரும், சாபம் வரும், தீமை வரும், பேய் வரும், எல்லா வீட்டு உள்ள வந்துடும், எல்லா தீங்கும் வந்துடும். ஆனா வேதம் சொல்லுது, வார்த்தையின்படி நீ யோசித்தால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். அடே எங்க அப்பா எப்படி யோசிக்கிறான் பாருங்கய்யா, அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எந்த பள்ளத்தாக்கு நடக்கிறானா, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அதான் பயப்படாம இருக்கிறதுக்கு வழி, யோசிக்கிறதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான், மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பா பயம் இருக்கும், கண்ணில் பார்த்ததெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. கணவனை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ ரிப்போர்ட் கொடுத்த உடனே அதை பத்தி யோசிச்சு உட்கார்ந்து அப்படியே டக்குன்னு அப்படி விழக்கூடாது. என்னமோ கப்பலில் கோதுமை எல்லாம் ஏத்தி கப்பலில் அப்படியே இறங்கிட்ட மாதிரி டக்கு நீங்க கடல் உள்ள இறங்கிடக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு எனக்கு, ஐயோ எனக்கு பயமா இருக்குது, என்ன பண்ணுவேன் தெரியல, கணத்து மேல கை வச்சுன்னு போய் ஒரு மேடையில் போய் ஒரு டைனிங் டேபிள் போய் இப்படி உட்காந்துடக்கூடாது.
போய் படுத்துடக்கூடாது, பாய் போயிடும் அந்த பாய, எனக்கு தலையா வலிக்குது, பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி படுத்துடக்கூடாது. கவனிங்க, பிரச்சனையா, போராட்டமா, நெருக்கமா, துர்ச்செய்தியா, அந்த நேரத்தில் பயம் வராம அதை அழிச்சு அதை விரட்டி அந்த பிசாச தரத்தின வேதம் சொல்லுது, யோசனைய மாத்து. நீ யோசிக்கிற விதத்தை கண்ணில் பார்த்தபடியே யோசிக்காம, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த பள்ளத்தாக்கல் தான் நடக்கிறேன், ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசிக்கிறது, எல்லாரும் போயிட்டாங்கக்கா, ஒரு ஆள் விடாம எல்லாம் போயிட்டாங்க, ஒண்டி கட்டியா கிடக்குறேன். நீ அது பரவாயில்லக்கா, ஒண்டி கட்டியா அந்த ரெண்டு கோழி வச்சிருக்கேன், இதோ பக்கத்தில் ஒரு பூனை வேற உங்க கிடக்குது, என்கிட்ட அது கூட இல்லைக்கா. இதில் இந்த மாலுங்க சத் இந்த மாதிரி தத்துவங்கள் பேசிட்டு உட்காந்துருப்போம், யாரும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எனக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து போச்சு, எல்லாத்தையும் நம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இது அதை பண்ண இதை பண்ண நல்லா வாங்கி நம்ம ஓடி போயிட்டான், ஒருத்தனும் கிடையாது, நான் தனி இப்படியே சொல்லி பாருங்களேன், இன்னொரு மூணு மாதத்தில் கொடிய நோயில் அப்படியே படுத்துருவீங்க. அப்புறம் அந்த கொடிய நோயை வந்து உங்களுக்கு மனசை வந்து தாக்கி உங்களை பலவீனப்படுத்தி விழுந்த பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாயை நீங்களும் ஒன்றாயிடுவீங்க. அது பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்கும் பாருங்கள், துவச்சி ரெண்டு வாரம் ஆகும், அதுலேயும் வந்து உங்கள் தைல ஸ்மெல்லு வேறு வந்துட்டுருக்கும், நான் சொன்னால் தான் வழங்கும். நீங்கள் அதில் உருண்டு அதில் பிறண்டு இருக்கும்போது கடைசியில் ஜெபம் பண்ணும்போது அதை வந்து சொல்லுவாங்க, இத்தனை ஆவியை நான் தரத்துறேன், அதை தரத்துறேன் அப்படி, ஆண்டவரே இந்த ஒரு தடவை வந்து என் மேலே வந்து இறங்கி என்னை தூக்கி விடுங்க பண்ண, யாரும் தூக்க முடியாதுங்க. உங்கள் மனதை மாற்றணும், உங்கள் யோசிக்கிறத மாற்றணும், இந்த நிலையில் நான் எதுக்கு படுக்கணும், நான் ஏன் இப்படி ஒதுங்கியிருக்கணும், எனக்கு யாரும் இல்லை, நான் ஏன் சொல்லணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறேன். நல்லா சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அதை அவனுக்கு தெரிஞ்ச உடனே சொல்கிறான், நான் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சதுனால சொல்கிறான், இந்த பிரச்சனை தொடராது, சொல்லுங்கள், வியாதி தொடராது, சொல்லு மகளே சத்தமாக சொல்ல, பயம் தொடராது, தீமை தொடராது, நான் உயிராக இருக்கும் காலம் வரை, சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க, நல்லா சொல்லுங்கள், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். So you should learn the principle. வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த கோட்பாடுகளை, இந்த சூத்திரத்தை, இந்த சத்தியத்தை, சட்டத்தை கற்றுக்கணும். எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க நம்ம ஆளுங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வேதத்தை சொல்லிக் கொடுக்க மட்டும் கவனிக்க மாட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய சபையில் அப்படி தான் நினைக்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், அவன் அது வேற பக்கத்தில் ஒருத்தர் சொல்வார், அது வந்து நம்ம பெந்தகோஸ்த கோயில் அப்படிதாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு மணி நேரமா, புதுசாக சில பேர் கூப்பிட்டு வருவாங்க பாருங்க, என்னங்க எவ்வளோ நேரம், 2 மணி நேரம் நடக்கும், என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் பாடுவாங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம், அவ்வளோ நேரம் பேசிட்டு பாரு. அதெல்லாம் நீ கவனிக்கிறது அப்படிதான் இருக்கும், கடைசி ஐயா கிட்ட போய் ஜெபம் பண்ண எல்லாம் சரியாயிடும், சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஐயா கிட்ட போ, ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணி மந்திரிச்சு விட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். இதே மைண்டில் தான் நம்ம ஆளுங்க அங்கங்கே சுற்றிட்டே இருக்கான், அவர் கையை வச்சாருன்னு வச்சுக்கோ பளிச்சு நடிக்கும், எத்தனை பேருக்கு பளிச்சு நடித்து வெளிச்சத்தில் வந்த நீ, இன்னும் அதே பிரச்சனை தான், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளுகிட்டையும் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நேரத்தில் நிற்க தெரியுதா பாருங்க, கஷ்டமான நேரத்தில் நிற்க தெரிஞ்சதுன்னா நல்ல சபையில் இருக்குன்னு அர்த்தம், கஷ்டமான நேரத்தில் அங்கால ஆயிடுச்சிட்டு இப்படி இப்படி நான் அல்லாடினேன்னா நீ நல்ல சபையில் வார்த்தையை கற்றுக்கலன்னு அர்த்தம், நல்லா கவனிக்கணுங்க, நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் செய்யுங்க, பிரச்சனை இருக்குங்க, முதுகு கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இது இப்படி சொல்லிட்டார, நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை நேரத்தில் தீங்கு நேரத்தில் சகலவத்தையும் செய்து முடிக்க ஒரு திராணி ஒரு பலன், எதிர்த்து நிற்க மதில தாண்ட சேனைக்குள்ள பாய, கர்த்தர் சொல்ற உனக்கு நான் பலன் கொடுப்பேன், நீ எதிர்த்து நீ ஜெயிப்ப, இப்ப கையை தட்டுவோம் பாருங்க, எல்லாம் சொல்லும், பிசாசுக்கு நான் இடம் தர மாட்டேன், ரோமர் 8:14 வாங்க, 8:14
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறார்கள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? அப்ப தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டிருக்கேன், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறதுனா என்னது? வசனத்தின்படி யோசிக்கிறவர்கள். ரோமர் 8:5 படிச்சோமா இல்லையா? அங்க என்ன போட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தையின்படி, ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள், ஆவை கேட்டபடி. இந்த தூய தமிழ்ல இருக்கிறதுனாலதான் நான் தமிழை கொஞ்சம் மாத்தி பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்க. எனக்கு ரொம்ப தூய தமிழ்ல நல்லா பேசுவேன், நான் தூய தமிழ்ல பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு புரியணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. நான் எந்த பாஷை பேசினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆவிக்கேற்றபடி நடப்பதுனா ஆவிக்கேற்றபடி சிந்திப்பது, ஆவிக்கேற்றபடி சிந்திப்பதுனா வசனத்தின்படி சிந்திப்பது, வசனத்தின்படி யோசிப்பது. இது வரைக்கும் புரிஞ்சவர் ஆமேன் சொல்லுவோம். அப்ப யாரெல்லாம் வசனத்தின்படி யோசிக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க. யாரெல்லாம் கஷ்டத்தின்படி, நஷ்டத்தின்படி, குடும்ப பிரச்சனையின்படி கண்ணில் பார்த்து காதுல கேட்டு பேசுறாங்களோ அவங்க தேவ பிள்ளை இல்லை. வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருக்கேன் நான், கரெக்டாக யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்குங்க, கையில் கூட பைபிள் இருக்குதுங்க, என்னை வந்து தேவனுடைய பிள்ளை இல்லைன்ட்டிங்களே. நான் சொல்லிங்க, கர்த்தர் சொல்கிறார். இப்போ படிங்க 14 வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அப்படின்னா யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி நடத்தப்படுகிறார்களோ, அதாவது கண்ணில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன்படி யோசிக்காம தேவனுடைய ஆவியினாலே அல்லது வார்த்தையின்படி யோசித்து அதற்கேற்றபடி நடப்பது. வசனம் சொல்லியிருக்கா, அதன்படி நடப்பது. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தின்படி நடப்பது. அதுக்கு தான் வசனம் ஒரு உதாரணம் கொடுத்த, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதான் வசன வார்த்தையின்படி நடப்பது. பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்குங்க? என்ன பள்ளத்தாக்கு? வியாதி, பிரச்சனை, கஷ்டம், துன்பம், சண்டை, குழப்பம், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கேன். ஆனா கூட நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கஷ்டத்துல கூட இங்க என் கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்க, இந்த காலையில் வந்திருக்க சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்களே, நிறைய பேர் கேட்கறாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க, உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம யோசிக்கிறத மாத்திரம் இல்லை, இல்லை என் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படி யோசிச்சாலுமே இனி நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடக்கிறீங்க. எப்படி நடக்கிறீங்கன்னா, நடக்கும்பொழுது நீங்க போகிற இந்த பாதையில கஷ்டத்துல துன்பத்தை சொல்றீங்க, எந்த பிரச்சனை அதை சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் வலது கையை பிடித்திருக்கிறார், என்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், வழி நடத்துவார். ஆத்மாவே பயப்படாதே, மனமே அஞ்சாதே, கலங்காதே, இந்த உலகத்தினரை காட்டிலும் எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறபடினாலே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு அழகு முகம் இருக்கணும். கேட்டுதான் உங்களுக்கு காது, எரிஞ்சு விழக்கூடாது கோபம் கொண்டாலும். அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை பிடிச்சேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கோபம் வரும்பொழுது நேராக போய் கண்ணாடியை பாருங்க. கோபமாக நீங்கள் பேசுகிறீங்களே அதை அப்படியே மைண்டில் நிறுத்திங்க. அந்த அதே ஸ்டைலில் கண்ணாடி அங்கே வச்சுட்டு நீங்கள் எப்படி பேசுங்க அதே மாதிரி கோபமாக அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதான். நீங்கள் ஏன்னா நீங்கள் பார்த்ததில்லை உங்கள் முகத்தை, நான் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் இப்படி சொல்கிறேன். கோபம் வந்த உடனே திட்டி அப்படியே பண்ண உடனே நேராக கண்ணாடியில் நின்றுட்டு அங்கே எப்படி பேசணும் அதே மாதிரி பேசி பார்த்தோன்னா எனக்கு என் முகமே பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் பேய் மூஞ்சி மாதிரியே இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ நம்ம ஏன் இப்படி நடத்தப்படணும், எதுக்கு இந்த பேய்க்கு இடம் கொடுக்கணும். சிஸ்டர், பிரதர், இடம் கொடுக்காதீங்க, கொல்லுடுவான், அழிச்சிடுவான், குடும்பத்தை நாசப்படுத்திடுவான், பணம் இல்லாமல் இடம், வியாதி வந்துடும். யோபுவின் சரித்திரத்தை படித்து பாருங்கள், உள்ளே வந்தான், திருடிட்டான், எல்லாத்தையும் திருடிட்டான், தரித்திரமாக்கிட்டான், கொடிய வியாதியை கொடுத்துட்டான், கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு அவன் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். மனைவி சொல்கிறா, இப்போ நீ இந்த இடத்துல இருக்கியே, நீ சபிச்சு செத்துருன்றான். அவனுடைய சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சாத்தான் அவன் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன், திருடுறவன், அழிக்கிறவன், கொல், பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டான், எல்லாரையும் சாவஷம், ஆடு மாடு ஒட்டகம்
பணத்தை திருடிட்டான், உடம்புல இருக்கிற சுகத்தை எடுத்துட்டான். விசுவாசத்தோடைய வேலையே அதுதான். அதுதான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது எப்படின்னு. கர்த்தர் வேலி போட்டிருக்காரு. சரி, இந்த வேலியை நீங்களே எடுத்து போட்டக்கூடாது. அப்பன்னா கோபமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கோபம் வரலாம், சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பாவம் செய்யக்கூடாது. கோபம் வந்தவொடனே, கோபம் கொஞ்ச நேரம் வந்துச்சா சரியாயிடணும். இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை மாற்றி போடுவான். மன்னார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து வெறும் காலி பெட்டியாக போயிட்டே இருக்கும். அதுக்கு பிரேக்லாம் கிடையாது, போயிட்டே இருக்கும். அங்கே போய் ஒரு இடத்துல டெட் எண்டு ஒரு லைன் டெடான்னு போய் அடிச்சு இங்கே கேட்கும், தட தட நிற்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி சில பேர் கோபம் வந்ததுன்னா பிரேக் பிடிச்சா கூட நிற்காது, பர 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 பரன்னு போயிட்டு டட்டுன்னு நிற்கும். என்னென்ன நடிச்சு கட்டணும். சில பேர் சண்டை அப்படி தான் வீட்டில் போடுவாங்க பாருங்க. புருஷன் எப்போ நிறுத்திட்டு இருப்பான், ஆனால் இது போயிட்டே இருக்கான். அப்பா நிறுத்திச்சுடா, என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு, ஹாஃப் அன் அவர் ஓடி இருக்குது பாருங்க. வியாதி வந்துடும், குடும்பத்தில் தரித்திரம் வந்துடும். விசுவாசத்துக்கு இடம் கூடாமல் இருங்கள். நீங்க வந்து வாங்க வாங்க எல்லாம் வாங்க, பிரச்சனையா நான் ஜெபம் பண்ணி சரிப்படுத்திடுவேன் சொல்றதுக்கு நான் சும்மா சும்மா அப்படி சொல்லி உங்களை ஏமாத்த விரும்பல. கர்த்தருடைய வார்த்தையில சில வழி சொல்லி இருக்குங்க. இப்படி செய்தாதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும்னா, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவிய சாய், நான் சொல்றத கண்டுபிடிச்சா உனக்கு ஆரோக்கியமும் சுகமும் ஜீவனும் இருக்கும். கண்டுபிடி. ஆமென். அப்ப இடம் கொடுக்க கூடாது. பக்கத்தால் பஸ் சொல்லுங்க. அப்ப எப்படி அந்த பயத்தை அழிக்கிறதுன்னு சொல்லும் சொல்லி கொடுத்தேன். எப்படி அழிக்கிறது? விசுவாசம் அது செயல்படணும்னா அதுக்கு ஒத்த ஆக்ஷன். ஃபெய்த் வித்வுட் ஆக்ஷன் இட்ஸ் டெட். அப்ப விசுவாசம் எப்ப செத்து போதுனா, அதுக்கேத்த கிரியை செய்யலனா விசுவாசம் செத்துரும். அதே போல பயம் எப்ப சாவனா, அதுக்கு ஒத்த செயலை செய்யக்கூடாது. பயம் வருதுன்னா பயத்தை பத்தி பேசக்கூடாது. பயம் வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நடக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் யாராவது ஒருத்தர் அனுப்புவான் பேய் கெட்ட செய்திய, அக்கா இப்பதான் பதறதே வச்சிடக்கூடாது. அந்த காலத்தில் நாங்களாம் சின்னதாக இருக்கும் சினிமா படத்தில் இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்து, ஒன்றுமே இருக்காது. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படி படுத்துருவேன், மாமா மாமா என்ன காய்ச்ச. அந்த காலத்தில் எங்கள் வயசாளுங்களாம் கவனிச்சு பாருங்க, இதே ஆக்ஷன் தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணுறதில்லை. மாமா உடம்பு சரியில்லைன்னா, டே மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, இருக்கட்டும் என்ன பண்ண சொல்கிறேன். நம்ம வந்து சினிமா பார்த்து பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டோம். அந்த சினிமா பார்க்கறது அம்மாவை பார்த்தோம். அம்மா வந்து மாமா உடம்பு சரி, மாமா உடம்பு சரியில்லையா, இதே பதட்டம் தான் ஜபத்திலையும். பேய் வந்துட்டானா அப்படியா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பதறவே கூடாது, பதறக்கூடாது. கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு, அவர் என்னை தெரிந்துட்டாரு, கல்லு மண்ணெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என்னை கைவிடுவாரா, சே நான் பயப்படவே மாட்டேன் சொன்ன ஒரு உண்மை உள்ளவர்னு அமர்ந்து கர்த்தரை கையை உயர்த்தி துதி சிறப்படும். அதை எது சொல்றது எதையும் கவனிக்கிறது கிடையாது. ஐயா கிட்ட போனா கையை வச்சு போறியா போறியா அதை போடா அப்படின்றது. உடனே இவரை கேட்கணும், அது போடாந்து, அது ஒரு ஆவி பிரதர், அது ஒரு அதை அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், எப்போ போற நீ, அடுத்த அமாவாசைக்கு போறேன், சரி அடுத்த அமாவாசை ஜபத்தில் வச்சிருவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்து எல்லாரும் சாப்பிடாம எச்சம் முழுங்காம வந்துருங்க அமாவாசை. இந்த மாதிரி ஓடி ஓடி கெட்ட விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. இன்னைக்கு இதெல்லாம் பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ள ஒரு உயிர் ஓட்டம் வரட்டும், புத்தி தெளியட்டும். உங்கள் தேவன் உண்மை உள்ளவர், சொன்னதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்க தோத்து போகவே மாட்டீங்க. அப்ப எப்படி நடக்கிறதுன்னு சொல்லும்போது, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன் யோசிக்கிறத மாதிரிதான் நடக்கிற இடம் என்னமோ பள்ளத்தாக்கு தாங்க, சாவுற மாதிரி இருக்குது இடம். ஆனா இந்த சாவுற இடத்துல ஜீவனை கொடுக்கிறவர் எங்கூட இருக்கிறார், எங்கூட இருக்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கில என் கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு தெரியும், சாவர வரைக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும்.
இந்த பிரச்சனை தொடராது, வியாதி தொடராது, கடன் தொல்லை தொடராது, பயம் தொடராது, நன்மைகள் தொடரும். நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். இப்ப கையை உயர்த்தி கர்த்தனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் பிதாவே, துதிமகளே, துதிமகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்துக்கு பயத்தோட துதிங்க, மரியாதை கொடுங்க. என கண்மாணவர்களே, இன்னைக்கு மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பி பயந்த நீங்க, நான் சொல்ற கர்த்தர் வார்த்தையை நம்பு மகளே, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. ஒரு தீங்கு உனை அணுகாது. பயம் வருதா, அதுக்கேத்த கிரியைகளை நடப்பிக்காம, அதை மாதிரி யோசிக்காம, அதற்கேற்றபடி நடக்காம வார்த்தையின்படி யோசிங்க. அந்த சிந்தை மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமென், ஆமென். புண்ணியம் எதுவோ, புகழ் எழுதுவோ, குட் ரிப்போர்ட் எதுவோ, அதையே யோசிப்பேன். தீர்மானத்தோட போறங்க தாவே, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பதிலை எடுத்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.